கோவையில் கோவில் நகையை திருடிய புகாரில் அர்ச்சகர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உபகோவிலாக கரிவரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் நகைகளை சரிபார்க்கும் பணியில் அறநிலையத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். அப்போது 14 கிராம் எடையுள்ள தாலி சங்கிலி, 14 பொன் குண்டுகள், 150 கிராம் எடையுள்ள வெள்ளி பூணுல் ஆகியன போலி நகைகள் என தெரிய வந்தது. இதனையடுத்து கோவில் அர்ச்சகர் ஸ்ரீவாத் சாங்கனிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அவர் உண்மையான நகைகளை திருடிவிட்டு போலி நகைகளை வைத்திருந்தது தெரிய வந்தது. அறநிலையத்துறை அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் தற்போது அர்ச்சகர் கைது செய்யப்பட்டுள்ளார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.